எனக்குள்ள ஏதோ ஒன்று கேட்குது, ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, பேசுறது ஏதோ ஒன்று கேட்குது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம இதிலேருந்து எப்படி வந்து மீண்டு வெளியே வர்றது? நம்ம பய உணர்வில் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தரை வந்து எதை பற்றி நினைக்கிறாங்களோ நம்மளுடைய மனம் வந்து அதுவாகவே இந்த உடம்பை மாற்றும். இதுதான் வந்து பேய் பிடிக்கிறது. நான் உங்களுடைய மனம் பக்தி உணர்வில் அந்த உடம்பையே வந்து அந்த கடவுளுடைய தன்மையாக வந்து மாறிடும். இந்த உலகமே வந்து ஒரு அலைவரிசையில் தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த மனம் வந்து நீங்கள் எதை வந்து உணர்வுபூர்வமாக வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அதுவாக வந்து அவங்க வந்து மாத்திர சக்தி, இந்த உடம்பை மாத்திர சக்தி நம்மளுடைய மனசுடையே இருக்குது. இது வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கே என்ன தெரியாமல் கொஞ்ச நேரம் வந்து அந்த கேரக்டராக அவங்க மாறிடுவாங்க. இது வந்தவுடனே என்ன ஆகும்னா, இந்த உடம்பு அந்த கேரக்டர், இவங்க இயல்பான கேரக்டருக்கு மாறின உடனே உடம்பு ரொம்ப அசுவிக்கிறோம், ஒரு மூணு நாள் அச்சு போட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் சாமி வந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, பேய் வந்தாலும் ரெண்டு பேர்களும் இப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு அச்சு போட்ட மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள். இதை மாறினா அவங்க தெளிவாக சிந்திக்கணும், தெளிவாக அவங்க அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணும். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு நோக்குவர்ம தியான சிகிச்சை மோகன்ராஜன் அன்புடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த பேய் பிடிக்குது, அதுக்கப்புறம் சாமி ஆடுறாங்க, இவங்க நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க, எனக்குள்ளே ஏதோ ஒன்று கேட்குது, ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, பேசுகிறது ஏதோ ஒன்று கேட்குது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம இதிலேருந்து எப்படி வந்து மீண்டு வெளியே வர்றது? இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான். இதை கொஞ்சம் கவனமாக வந்து விழிப்புடன் கேளுங்க. சரி, இப்போ பேய் பிடிக்கிறது சாமி பிடிக்கிறது ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இதில் வந்து விகாரமான ஒரு உருவம் வருது, இதில் வந்து அழகான ஒரு உருவத்தை நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு மனுஷன் வந்து பேய் பிடிக்குது சாமி பிடிக்குதுன்னா, பேய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனம்னா என்னன்ட்டு, ஒருத்தர் எதை நினைக்கிறாங்களோ, உணர்வுபூர்வமாக எதை நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கறது தான் மனசுடைய வேலைன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மனசை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒரு நிறைய வீடியோவில். இந்த மனசை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணும்னா நிறைய என்னுடைய வீடியோ, பழைய வீடியோ பாருங்கள். இப்போ இதில் வந்து சுருக்கமாக வந்து சொல்கிறேன். நம்ம பய உணர்வில் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தரை வந்து எதை பற்றி நினைக்கிறாங்களோ நம்மளுடைய மனம் வந்து அதுவாகவே இந்த உடம்பை மாற்றும். இதுதான் வந்து பேய் பிடிக்கிறது. ஒரு பேய் பிடிக்கிறது வந்து ஒருத்தருக்கு பயம் வந்துடுது, அவர் வந்து எங்கேயோ மூணாவது வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதோ வந்து ஒருத்தரை இறந்து போயிட்டாங்க, அதை பற்றியே பயத்தில் அவங்கள பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி நினைக்க அவங்க மனதுக்கு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, இதுவாக நான் மாறணும்ன்ட்டு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும், இந்த அலைவரிசையை, அவங்க அலைவரிசையை மாற்றி அவங்க வந்து அந்த இறந்தவங்களாக வந்து அவங்க மாறுறாங்க. இதுதான் வந்து அவங்க பேய் பிடிக்கிறது நினச்சிருக்காங்க. இதை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சா சரி. இதே மாதிரி தான் வந்து சாமியும். சாமி என்னென்னா, பக்தி உணர்வில் உச்சத்தில் இருக்கும் பொழுது அவங்க எதை கடவுளாக வந்து அவங்க வழிபாடுறாங்களோ அந்த கடவுளாக வந்து அவங்க மனம் வந்து இந்த உடம்பை இயக்கும். இங்கே கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க அதில் வந்து என் மேலே வந்து சாமி இருக்குதுன்னு, சாமி சரி என்ன சாமி இருக்குன்ட்டு ஒருத்தரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து எந்த சாமியெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க ஒரு மூணு சாமி சொன்னாங்க, மூணு கடவுளுடைய அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக அவங்க மாறிட்டாங்க. என்னென்னா, நான் அவங்களுடைய மனம் பக்தி உணர்வில் அந்த உடம்பையே வந்து அந்த கடவுளுடைய தன்மையாக வந்து மாறிடும். இந்த உலகமே வந்து ஒரு அலைவரிசையில் தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த மனம் வந்து நீங்கள் எதை வந்து உணர்வுபூர்வமாக வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அதுவாக வந்து அவங்க வந்து மாத்திர சக்தி, இந்த உடம்பை மாத்திர சக்தி நம்மளுடைய மனசுடையே இருக்குது. இது வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கே என்ன தெரியாமல் கொஞ்ச நேரம் வந்து அந்த கேரக்டராக அவங்க மாறிடுவாங்க. இது வெறும் வந்து எண்ண அலைவரிசையில் கோளாடுறோம். இந்த எண்ண அலைவரிசையில் தெளிவாக வந்து அவங்க நினைச்சனாவோ இதிலேருந்து மீண்டு வருவாங்க. இதை வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பய உணர்வில் உச்சத்தில் இருக்கும்போது அவங்களோட பேயை பற்றி அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக அவங்க மனசு வந்து அந்த உடம்பை வந்து மாற்றிடும். இதுதான் பேய் பிடிக்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் தற்செயலும் வந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் உள்ள அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும், அந்த அனுபவம் அப்படியே இருக்கும். அவங்க நினைக்கும் போது அப்படியே வந்து அவங்களுக்கு அதுவாக மாறிடும். அதனால் இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சிகள், பயிற்சிகள் பண்ணாவே நல்லாயிடும்.
அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதான், சிலர் வந்து எனக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, எனக்கு யாரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து பலவீனமான எண்ணங்களோடு அவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து சில தகவல்கள் அவங்களுக்கு வரும். அவங்க மேலும் வந்து அதை கவனித்து இன்னும் பலவீனமாகிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நோய்த்தன்மை அதிகமாகிடும். இதிலிருந்து அவங்க மிகவும் சிரமமாக வெளிவர்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ரொம்ப எளிமை தான், சில மெடிடேஷன் மூலயமாகவே அவங்க வந்து வெளியே வந்துடலாம். சில நல்ல எனர்ஜி சக்தி மூலயமா அவங்களுடைய இந்த தன்மையிலேருந்து வெளிவாங்க. இந்த காதலை கேட்குறது, இதெல்லாம் வந்து இந்த குழப்பமான எண்ணங்கள் மூலயமா தான் இந்த பிரச்சனைலாம் வருது. இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களே வந்து அந்த மெடிடேஷன், சில மெடிடேஷன் நான் வர வீடியோலாம் சொல்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணாவே நீங்களே வந்து நல்லாயிடும். இப்போ இதுலேருந்து புரியுதுங்களா, நம்ம பய உணர்வில் நம்ம உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பேயை பற்றி எதை நினைக்கிறாங்களோ அந்த பேயாகவே இவங்க மாறுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்தி உணர்வில் ஒரு கடவுளை பற்றி நினைக்கிறாங்க, அந்த கடவுளாகவே அந்த கடவுள் பாடி லாங்குவேஜாகவே இவங்க மாறுவாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சாக போவாங்க. சிலலாம் நினைவோம், ஒரு நடிகர் மாதிரியே இன்னொரு நடிகராக டூப்ளிகேட்டாக இருப்பாங்க, அவங்களும் இதே மாதிரி தான், அந்த நடிகர் உயிரோடவே இருப்பாங்க, சிலர் வந்து அவங்கள மாதிரியே நல்லா செய்வாங்க. இதெல்லாம் கூட இதனுடைய வெளிப்பாடு தான். அவங்களுடைய இயல்பை விட அவங்க நேசிக்கிற விஷயமாகவே அவங்க வந்து மாறுறது தான். இது அலைவரிசை மாற்றும். இதை வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பயிற்சி மூலயமா இதை ஒழுங்கு பண்ணி சரி பண்ணலாம். இது ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இது வரும்போது கொஞ்சம் அவங்க செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாவே ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு இந்த கதாபாத்திரம் பிடிக்கல, இது வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த உடம்பு அந்த கேரக்டர் இவங்க இயல்பான கேரக்டருக்கு மாறின உடனே உடம்பு ரொம்ப அசுவிக்கிறோம், ஒரு மூணு நாள் அச்சு போட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் சாமி வந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, பேய் வந்தாலும் ரெண்டு பேர்களும் இப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு அச்சு போட்ட மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள். இதை மாறினா அவங்க தெளிவாக சிந்திக்கணும், தெளிவாக அவங்க அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணும். இது வரும்பொழுது அவங்களுக்கு லைட்டாக கேர் வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் தான் அவங்க வந்து நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணாவே அவங்களுடைய நிலைமையிலேருந்து வருவாங்க. நிறைய பேருக்கு இங்கே வந்தவங்களுக்கு இது நிறைய குணம் பயிருக்கு. இது வந்து ஒரு சின்ன அலைவரிசை மாற்றம் தான், இது ரொம்ப பயப்பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு தகவல் எதனா வேணும்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. இது வந்து நாளடைவில் என்ன ஆகும்னா, வயதாக வயதாக இந்த எமோஷன் வந்து உடல் ஆரோக்கியத்தை குறைக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதனால் நீங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு இதே மாதிரி அதிகரிச்சதுன்னா இங்கே வாங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க. ஒரு புரிதல் தான், இங்கே வரவங்க நான் குணமாகணும், நல்லா ஆகணும், நீங்கள் சொல்கிற பயிற்சியெல்லாம் செய்யணும் அப்படி நினைக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். சரி, நான் சும்மா போய் பார்ப்போம் அப்படிலாம் வேண்டாம். நான் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழணும், நான் இயல்பான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படி நினைக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். சரிங்களா, இதை நீங்கள் கேட்டு இந்த பேய் சாமி ஆடுறதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்க நம்பிக்கையில் நான் உங்களிடம் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.